நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான டைரக்டர் கௌதம் மேனன். ரொமான்டிக் மூவிஸாக இருக்கட்டும், இல்லைனா ஆக்ஷன் போலீஸ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், கௌதம் மேனனை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். மின்னலையில் ஸ்டார்ட் பண்ணி அச்சம் என்பது மடமையடா வரைக்கும் நிறைய ஹிட் படங்களை கௌதம் மேனன் கொடுத்துருக்காரு. ஆனால் 2016 அப்புறம் கௌதம் மேனன் டைரக்ஷனில் எந்த ஒரு படமும் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகலை. இப்போ கௌதம் மேனன் டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் 5 படங்கள் வரிசையா ரிலீஸ் ஆக போகுது. அந்த 5 படங்கள் பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். எனி நோக்கி பாயும் தோட்டா பிப்ரவரி 2017 இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ இந்த மூவியோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டாங்க. இனி இந்த படம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தனுஷ், மேகா, ஆகாஷ் இந்த படத்துல லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. சசிகுமார் ஒரு முக்கியமான ரோல்ல பிளே பண்றாரு. தர்புகா சிவா இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. வர நவம்பர் 29 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் துருவ நட்சத்திரம். துருவ நட்சத்திரம் டீசர் நம்ம தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீசரா நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மூவியோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டாங்க. நம்ம சியான் விக்ரம், ரீத்து வர்மா, ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஹாரிஸோட மியூசிக்ல ஜான்வரி இல்லனா மார்ச்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஜோஸ்வா இமைப்போல் காக்க. இந்த படம் தான் யோகன் அத்தியாயம் ஒன்றுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது யோகன் அத்தியாயம் ஒன்று இல்லைன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக முக்கியமான காரணம் நாம சொல்லலாம். வருண் இந்த படத்துல லீட் ரோல்ல பிளே பண்றாரு. ஏஆர் ரஹ்மான் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம். பிப்ரவரி 14 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜோஸ்வா கம்ப்ளீட் ஆனோன்னு வில்ஸோட ப்ரொடக்ஷன்ல மறுபடியும் 2 படங்கள் கௌதம் மேனன் பண்ண போறாரு. ஒரு மூவில நம்ம சூர்யா லீட் ரோல்ல பிளே பண்ண போறாரு. இந்த படம் காக்கா காக்கா ஸ்டைல இருக்கும்னு நியூஸ் வந்திருக்கு. இன்னொரு மூவில அனுஷ்கா லீட் ரோல்ல பிளே பண்ண போறாங்க. லாஸ்டா ஒரு 3 இயர்ஸா கௌதம் மேனன் படங்கள் ரிலீஸ் ஆகல. இப்போ வரிசையா 5 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன கௌதம் மேனன் படங்கள்ல உங்களோட ஃபேவரட் மூவிஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வரப்போற கௌதம் மேனன் படங்கள்ல நீங்க எந்த மூவிக்காக வெயிட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் நீங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்ட்ஸோ டிவிக்கு.